எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் அலகு 11 பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நம்ம வந்து வினாவிடை வாயிலாக இந்த காணொளி வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்கண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம் இது? வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்கண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம் இது? இதுக்கு சரியான விடை புதிய பொதுநல அணுகுமுறை. புதிய பொதுநல அணுகுமுறை. அடுத்து 2வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதவை எது? பின்வருவனவற்றுள் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதவை எது? இதுக்கு சரியான விடை விரிவான கருத்து. அடுத்து 3வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்றாகும்? கீழ்கண்டவற்றுள் எவை பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்றாகும்? இதுக்கு சரியான விடை வறுமையின் நச்சு சுழற்சி. வறுமையின் நச்சு சுழற்சி. அடுத்து 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது? இதுக்கு சரியான விடை மனித வளங்கள். அடுத்து 5வது கேள்வி, பொருளாதார வளர்ச்சி டேசை அளவிடுகிறது. பொருளாதார வளர்ச்சி டேசை அளவிடுகிறது. இதுக்கு சரியான விடை உற்பத்தி அதிகரிப்பு. அடுத்து 6வது கேள்வி, அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் இதுக்கு சரியான விடை அதாவது ஆ மற்றும் ஆ இவை இரண்டும். எனது சேமிப்பு குறைவாகவே உள்ளது, முதலீடு குறைவாகவே உள்ளது. அடுத்து 7வது கேள்வி, கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது? கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது? இதுக்கு சரியான விடை காந்திய திட்டம். காந்திய திட்டம். அடுத்து 8வது கேள்வி, கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது மக்கள் திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், விஸ்வேஸ்வரையா திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சரியான விடை 8வது கேள்விக்கு ஆப்ஷன் ஆ. அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா திட்டம், 2வது ஜவஹர்லால் நேரு திட்டம், 3வது பாம்பே திட்டம், கடைசியாக தான் வந்து மக்கள் திட்டம். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. அடுத்து 9வது கேள்வி, எம்என் ராய் வழங்கிய திட்டம் கீழ்கண்டவைகளில் எது? எம்என் ராய் வழங்கிய திட்டம் கீழ்கண்டவைகளில் எது? இதுக்கு சரியான விடை மக்கள் திட்டம். அடுத்து சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு. சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு பிரான்ஸ். அடுத்து 11வது கேள்வி, குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர். குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் கட்டுப்படுத்தும் திட்டம். கட்டுப்படுத்தும் திட்டம். அடுத்தது நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர். நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர். இதுக்கு சரியான விடை முன்னோக்கு திட்டம். முன்னோக்கு திட்டம். அடுத்து 13வது கேள்வி, நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஷ் மாற்றமாகும். நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஷ் மாற்றமாகும். இதுக்கு சரியான விடை கட்டமைப்பு. கட்டமைப்பு. அடுத்து 14வது கேள்வி, சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை
ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஜெயப்பிரகாஷ் நாராயணன். அடுத்தது இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. அடுத்து 16வது கேள்வி, அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஃப்ரெடரிக் ஹேயக். ஃப்ரெடரிக் ஹேயக். அடுத்து 17வது கேள்வி, முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர். முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் நீண்டகால திட்டமிடல். நீண்டகால திட்டமிடல். அடுத்து நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? அமைச்சரவை தீர்மானம். அடுத்து 19வது கேள்வி, நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம், அதாவது நிதி NITI, இதுக்கு சரியான விடை நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பது நிதி இன் ஆங்கில விரிவாக்கம். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார்? சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார்? பிரதமர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 12வது வகுப்பு பொருளாதாரம் அலகு 11 பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் வினாவிடைகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 12வது வகுப்பு பொருளாதாரம் 11வது பாடப்பகுதி, அதாவது பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடலுக்கான வினாவிடைகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.